டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம கல்யாண முருங்கை, ஏன் இந்த மரத்துக்கு இப்படி கல்யாண முருங்கைன்னு பேர் வச்சாங்க, இதை முள்ளு முருங்கைன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் பார்த்தோம்னா நம்ம வீட்டுல பந்தக்கால் ஊன்றதுக்கு இந்த கல்யாண முருங்கைய பயன்படுத்துவாங்க. அதாவது கல்யாணம், ஒரு வீட்டுல விசேஷம் கல்யாணம் வருதுன்னா அப்ப வந்து இத வந்து முகூர்த்த கால் ஊன்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இதை அவங்க வீட்டுல மரத்தை நட்டு வச்சிருவாங்க. ஏன்னா இனிமேட்டு அந்த மரம் வந்து அவங்க சந்ததிக்கு ஃபுல்லா பயன்பட போகுது. அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான் இந்த கல்யாண முருங்கை. ஏன்னா அந்த பெண்ணோட மாதவிலக்கு ஒழுங்குபடுத்துறதுல இருந்து குழந்தை வரம் கொடுக்கற வரைக்கும், ஆண்களுக்கு பயன்படுறதுல இருந்து அவங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வரைக்கும் இது எல்லாருக்குமே ரொம்ப பயன்படக்கூடிய மருத்துவ பலன்கள், அற்புதமான மருத்துவ பலன்கள் கொண்ட மரம் அப்படின்னு அதை மறக்க கூடாதுன்றதுனாலதான் நம்ம முன்னோர்கள் இதை வந்து நம்ம முகூர்த்த காலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அப்படி என்ன இருக்கு இந்த மரத்துல? சோ இந்த கல்யாண முருங்கை இதுல பார்த்தோம்னா நிறைய நார் சத்து இருக்கு, அது மாதிரி நிறைய ஃபோலேட், அயன், கால்சியம் இது மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. இது ஒரு மருத்துவ தாவரமாகவும் பயன்படுது. இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், மாதவிலக்கை ஒழுங்கு பண்றது, இன்னைக்கு நீர்க்கட்டின்னு சொல்றோம், எண்டோமெட்ரியோசிஸ் சொல்றோம், மாசம் மாசம் தீட்டு ஒழுங்கா வரமாட்டேங்குது, தலைக்கு குளிக்க மாட்டா பார்த்தா அந்த பீரியட்ஸ் டைம்ல அப்படியே வலி தாங்க முடியாம துடிக்கிறாங்க, எண்டோமெட்ரியோசிஸ்ல இருக்கும் பார்த்தா அந்த மாதிரியான இர்ரெகுலர் பீரியட்ஸ கரெக்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் இந்த மரத்தை உடனே ஊனிட்டாங்க, அவங்க வீட்டுல அந்த மரம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பெண்கள் அதை அடிக்கடி சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள் அவங்களை அறியாமலே மறைஞ்சு போய் அவங்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும். ஏன்னா இது வந்து இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மையை சரி பண்றதுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியை பெருக்கி கொடுக்கறது, ஆண்மை தன்மையை அதிகரிக்கிறது, அதாவது எரக்ஷன் பவரை கூட்டுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இந்த இலையோட சாறை பெண்கள் வந்து மாதவிலக்குக்கு மூணு நாள் முன்னாடியும், மாதவிலக்கு முடிஞ்சு மூணு நாள் எடுத்துக்கணும். அது மாதிரி குழந்தை அதுலயும் நமக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா இந்த இதோட பூ, இந்த பூல நாலு மிளகு வச்சு அரைச்சி காலையில வெறும் வயித்துல இந்த சாறை குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப குழந்தை தர வரம் தரக்கூடிய ஒரு மரம் அப்படின்றதுனாலதான் இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுன்னு நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்தோட இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு பால் நல்லா சுரக்கணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் நெய்யும் போட்டு வதக்கி சாப்பாடுல வச்சு கொடுக்கலாம். இல்ல இதை வதக்கி ஒரு துவையல் மாதிரி இறைச்சி சாப்பாடுல போட்டு பனைஞ்சு சாப்பிட சொல்லலாம். சோ இது நல்ல பால் ஊறுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நெஞ்சு சளியா இருக்கு அப்படின்னாலோ, அது அவங்களுக்கு நெஞ்சு சளியை வெளியேற்றத்துக்கு ஜுரம் இருக்கு, காய்ச்சல் அடிக்கடி வருதுன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. சோ இது கூட கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி இந்த வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது அந்த சளி வந்து வாமிட் மூலமாகவும் அப்படி இல்லைன்னா மோஷன் மூலமாகவும் வெளியேறும். அது மாதிரி பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப வந்து பூச்சி தொந்தரவு இருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு, வயிற்றுல ரொம்ப பூச்சி இருக்குன்னா இதை சாறை கொடுத்துட்டு வரும்போது அந்த பூச்சிகள் நீங்கும். வாரத்துல ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை அந்த குழந்தைகளுக்கு உள்ளார அந்த சாறை வந்து தேனும் சுடுதண்ணியும் கலந்து உள்ளார குடிக்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு வயிற்றுப்பூச்சிக்கு இது அருமருந்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இதோட பட்டை இது வந்து பார்த்தோம்னா நல்ல ஒபேசிட்டி வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா இதோட பட்டைய அரைச்சு சார் எடுத்து குடிச்சிட்டு வந்தா வெயிட் குறையும். அது மாதிரி குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சு, அந்த அபார்ஷன் வந்து கம்ப்ளீட்டா வராம உள்ளார தங்கின மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க கருப்பைய சுத்தம் பண்றதுக்கு இந்த மருந்தோட இலைகளோட சாரை கஷாயமா குடிச்சாங்கன்னா அவங்க கருப்பை கம்ப்ளீட்டா கிளீன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு வந்து இது விந்த அணுக்களை உற்பத்தி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கசகசா கொஞ்சம் மாதுளை சாறு இதோட கலந்து இந்த இலையோட சாறையும் சேர்த்து மூணையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க, டெய்லி எம்டி ஸ்டொமக்ல தினமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட எரக்ஷன் நல்லாகும், அது மாதிரி அவங்களுக்கு வந்து விந்தணுக்களோட உற்பத்தியை கூட்டும்,
அது மாதிரி மொட்டிலிட்டி அண்ட் மொட்டிலிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தரமான விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க பெண்களோ ஆண்களோ, உடலுறவுல நாட்டம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாட்டத்தை வர வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க முன்னோர்கள் வந்து இந்த இலைய வந்து தோசை மாவில் போட்டு அரைச்சி அது கூட கடலப்பருப்பு போட்டு அது கூட ரெண்டு மிளகு போட்டு தோசை ஊத்தி கொடுப்பாங்க. ஸோ அதை அடிக்கடி சாப்பிடும்போது நெஞ்சு சளி சரியாகும், பூச்சி வர்றது சரியாகும், ஸோ குழந்தை பிறக்கிற பாக்கியம் வரும், வெள்ளைப்படுதல் சரியாகிறதுக்கு பயன்படுத்தலாம். இதை பெண்களுக்கு அடிக்கடி வெள்ளப்படுதுன்னா அது வந்து வெந்தயத்தோட கலந்து கொடுக்கும்போது இந்த தோசையில அரிசி மாவு தோசை மாவுல கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெந்தயம் போட்டு நம்ம அரைப்போம் மாவுல, அதுல வந்து இந்த இலைகளையும் போட்டு அரைச்சி இதுல தோசை ஊத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வெள்ளைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் ரொம்பவுமே அற்புதமா குணமாகும். அது மட்டும் இல்லாம இரத்த சோகை குணப்படுத்த இது ரொம்பவுமே பயன்படுது. சோ நம்ம இது கூட கொஞ்சோண்டு இஞ்சும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு மிளகும் போட்டு இடிச்சு இந்த சாரை குடிச்சிட்டு வந்தா நம்மளோட இரத்த சோகை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மாதிரி அற்புதமான எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த கல்யாண முருங்கை. இதை எங்க பார்த்தாலும் விடாதீங்க. இதை வாங்கி இதோட பூ இலை பட்டை எல்லாமே பயன்படுது. இதை பார்த்தா பாம்பு கடி விஷத்தை முறுக்கிய கூட பயன்படுதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அற்புதங்கள் கொண்ட இந்த மரத்தை ஒவ்வொருத்தரும் வளர்க்கணும். ஒவ்வொருத்தரும் இதை வந்து நம்ம வாரத்துல ஒரு மூணு நாளோ இல்ல ஒரு அஞ்சு நாளோ தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாலே பல நோய்கள் நம்மள அண்டாது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், சளி பிடிக்காது, பூச்சி வராது, மாதவிலக்கை ஒழுங்குபடுத்தும், குழந்தை வரம் கொடுக்கும். அப்படி எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்டதுதான் இந்த கல்யாண முருங்கை. இதை உடனே உங்க வீட்டுல நட்டு வைங்க. இந்த கீரை எங்க கிடைச்சாலும் வாங்கி உடனே பயன்படுத்துங்க. இதை கிடைக்காதவங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல பொடியா கிடைக்கும், அதை வாங்கி உங்க தோசை மாவுல கலந்து வாரத்துல ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இதை எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே அற்புதமான பலன்களுக்கு தரும். பயன்படுத்தி நன்மை அடையணும் கேட்டுக்கிறேன். நன்றி.